நான் வந்து முசுமுசுக்கு தழை தோசைக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இட்லிக்குனா தோசைக்குனா ஊற வைக்கிறேன் இல்லைங்களா, நார்மல் அரிசி அது ஒரு கப், அரிசினா ஒரு கப்பு தழை, முசுமுசுக்கு தழை அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் முசுமுசுக்கு தழையில் சட்னி, முசுமுசுக்கு தழை செடி எல்லாம் காட்டியிருக்கேன். அது ஒரு கப்பு தழைனா ஒரு கப் அரிசி. நம்ம நார்மலாக தோசைக்கு என்ன அரிசி போடுவீங்களோ அந்த அரிசி அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்சு அரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு இந்த ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இது இதில் ஜீரகம் போட்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம், இதில் பச்சையாக வெங்காயம் போட்டு ஜீரகம் போட்டு கொடுத்தினா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த முசுமுசுக்கு தழை ஒரு மெடிசன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தோசை தவாவில் தோசை மாதிரி போட்டு எடுக்கலாம். இது பாருங்க, இந்த மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் இப்போது தோசை உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். இது மாவு அரைச்சி ஒரு 1 hour இருந்தால் போதும், அப்படியே தோசை போட்டுக்கலாம். நம்ம நம்ம சின்ன சின்னதாக போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாவு தண்ணி மாதிரி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே ஊற்றுறேன். நல்லா பச்சையாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். முசுமுசுக்கு தழையில் தோசை ரெடி பண்ணிடலாம். ஒரு நிமிஷமாவது வேகணும், அப்படியே கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம். தோசை திருப்பி போட்டப்புறம் நல்லா டார்க்காக இருக்குது, நல்லா டார்க் க்ரீன் இருக்கு பாருங்க. இதில் நான் ஜீரகம் போட்டிருக்கேன். காரம் வேணும்னா மிளகு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு சட்னி எதுனா ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு, முசுமுசுக்கு தழையில் தோசை ரெடி ஆகிடுச்சு. முசுமுசுக்கு தழையில் தோசை இதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சளி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.